ஹாய் ஹலோ நண்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ளே அஃபிஷியல் கீஸும் அதோடய அப்டேட்ஸும் கொடுக்குறோம் ரயில்வே ரெக்குயர்மெண்ட் போர்டில் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு சிட்டி இன்டிமேஷன் விட்டுருந்தாங்க எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போது அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அது எப்படி இப்போ நம்ம அட்மிட் கார்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேவா நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் போகும் அந்த லாகின் பேஜ் போனதுமே நீங்கள் வந்து டெஸ்டாப் வியூ மாற்றிக்கோங்க ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு டெஸ்டாப் எப்படி மாற்றணும்னு தெரில அப்படின்னா மேலே வந்து இப்போது உங்களுக்கு காமிக்கிற இமேஜில் ஃபிஃப்டி த்ரீனு ஒன்று இருக்கா அது பக்கத்தில் ஒரு மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு டவுன்லோட் அப்படியே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து டெஸ்டாப் சைட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை டிக்கு பண்ணி விட்டீங்க அப்படின்னா டெஸ்டாப் வியூ மாறிடும் சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆரமார்க்கு இடத்துல மூணு டாட் இருக்கும் ஓகேவா கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்டாப் வியூ மாறிடும் அப்புறம் இந்த கேண்டிடேட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதும் நீங்கள் இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்கல்ல அந்த நம்பரையும் உங்கள் டேட்டா பற்றியும் கொடுத்து லாகின் பண்ணணும் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா இந்த பேஜில் வந்து கீழே ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம் மார்க் மாதிரி போட்டு காமிக்க போகிறேன் சிட்டி மீ சிட்டி இன்டிமேஷன் கடத்தாப்பில் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் இ கால் லெட்டர் அப்புறம் சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா இல்லை இ கால் லெட்டர் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது இருக்கும் கீழே கீழே வந்து உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கே எந்த காலேஜு எந்த அட்ரெஸ்ஸுங்கிறது போட்டிருக்கும் ஓகேவா இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் டவுன்லோட் சிம்பிள் போட்டு ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஹால் டிக்கெட் ஓகேவா அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ஹால் டிக்கெட் வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா இப்போது ரெண்டு மூணு போஸ்ட் இருக்குது ஓகேவா ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஹால் டிக்கெட் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஹால் டிக்கெட் வச்சு எழுத முடியாது தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இருக்கும் அந்த இது எல்லாத்தையுமே கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அந்தந்த எக்ஸாம் டேட்டுக்கு கரெக்டாக அந்தந்த ஹால் டிக்கெட்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த நோட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் போல் மேலே வந்து இந்த மூணு டாட் இருக்கா ஆரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆகிரும் ஓகேவா இவ்வளோ தான் நீ டவுன்லோடு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அட்மிட் கார்டை ஸோ எல்லாருக்குமே அவங்க கிட்ட தான் எக்ஸாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க எல்லோரும் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை கிளிக் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே உடனட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி